வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தினம் ஒரு திருவிளக்கு அப்படின்ற டாப்பிக்கில் தினமுமே ஒவ்வொரு வகையான விளக்கை உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி காமாட்சி விளக்கு, அதாவது காமாட்சி விளக்குனாலே நம்ம வீட்டில் பெரும்பாலும் இருக்கிறது கஜலட்சுமி இருக்கிற விளக்காக தான் இருக்கும். இப்போ அந்த காமாட்சி விளக்கு கையில் கரும்போட காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரியே அம்பாள் வந்து இருக்கிற மாதிரியான விளக்கு நிறைய பேர் கேட்டு வர்றாங்க. அந்த விளக்கு விளக்கு கடையில் வந்து நிறைய மாடலில் இருக்குது, நிறைய சைஸில் இருக்குது. அதை பற்றின பதிவு தான் உங்களுக்கு இது. இப்போது நாம் முதல்ல பார்க்க போகிறது இருக்கிறதுலையே சின்ன அளவில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு. சின்ன அளவுன்னு சொல்கிறோம், பட் இதுவுமே உங்களுக்கு 5 இன்ச்சு அதோடய கொள்ளளவு, அந்த விளக்கு அதோடய திக்னஸ், அதோ அந்த எண்ணெய் பிடிக்கிற இது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுகள் தெரியும். ரொம்ப சைஸ் வித்தியாசம் இல்லைன்னா கூட அந்த டிசைன், அந்த விளக்கோட திக்னஸ், அந்த ஹெவி, இதை வச்சு தான் அதில் ரேட்டுமே வந்து உங்களுக்கு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 2 யானை கலசம், அதாவது லக்ஷ்மிகரமான இதுன்றது குறிக்கிறதுக்கான சிம்பிள் வந்து அதில் பொறிச்சிருக்கு. இப்போது நம்ம 2வதாக பார்க்க இருக்கிறது காமாட்சி விளக்கு தான். இதில் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த விளக்கை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அந்த விளக்கை விட இன்னும் கூட கொஞ்சம் என்ன பிடிக்கும், அது ஒரு 75 ml பிடிக்குதுன்னா இது 100 ml அந்த மாதிரி பிடிக்கும். இந்த காமாட்சி பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 பக்கம் களஞ்சியம் வச்சு மே பக்கத்தில் வளம்பூரி சங்கு வச்சுருக்காங்க. இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்கு, நல்லா அரும்பு, இந்த வாப்போ கணக்கு எல்லாமே கேட்பாங்க. இது வந்து இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக விளக்கு செய்கிறத மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறவங்க, அதனால் இந்த விளக்கில் எந்த குறையோ உங்களுக்கு குற்றமோ இருக்காது. நீங்களும் வந்தீங்கன்னா எண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். இதுலேயும் பின்னாடி கஜலட்சுமியோட சாரி யானைகள் 2 பக்கம் இருக்க கலசம் இருக்கு. இந்த விளக்கு காமாட்சி சூப்பர்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அழகாக டாட் டாட் டாட்டாக வச்சுருப்பாங்க. இதுவும் நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் நிறைய ஆர்டர் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு தான் நிறைய ஆர்டர் வருது, ஏன்னா இது பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த காமாட்சி விளக்கு நல்லா அகலமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாத்தையும் விட அகலமாக இருக்குது. அந்த பாட்டம் டிசைனுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் அம்பாள் வந்து அழகாக முகம் எல்லாமே நல்லா தெளிவாக எம்போஸ்டாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு பின்னாடி 2 யானைகளோட கலசம் இருக்குது. இந்த விளக்கு வந்து காமாட்சி விளக்குலேயே கொஞ்சம் பெரிய சைஸு, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததை விட பெரிய சைஸு. இது ஒரு 150 ml வரைக்கும் பிடிக்கும். இந்த விளக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ரொம்ப சின்னதாக வேண்டாம், கொஞ்சம் அதை விட நம்ம எப்பவும் ஏற்றுறதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த விளக்கு வந்து இதோடய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லக்ஷ்மி குபேரர் விளக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த விளக்கு சைஸு. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சுக்கு மேலேயே இதோடய ஹைட்டு. இதுலேயும் உங்களுக்கு அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கிறா. 2 பக்கமும் களஞ்சியம் இருக்குது, வளம்புரி சங்கு அது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அம்பாள் அவ்வளோ அழகாக தியான கோலத்தில் இருக்கிறா. இதுலேயும் பின்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு கலசம், 2 பக்கம் யானை இருக்குது. மாதிரி இந்த விளக்கு விளக்கு கடையோட ரொம்பவே ஃபேவரட்டான விளக்கு. அம்பாள் தத்ரூபமாக எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்று பதிவில் இந்த பதிவு தனியாகவே போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் காமாட்சி விளக்கு கையில் கரும்போடு இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த பதிவு. இது ஐஸ்வர்ய காமாட்சி
அப்படின்னு சொல்லுவோம். இது 10 இன்ச்சுக்கு மேலே இந்த விளக்கும் உங்களுக்கு அழகாக அம்பல் வந்து எம்போஸ்டாக தனியாக ஒரு விக்கிரகம் மாதிரியே இருக்கும். அன்ன வாகனத்தில் அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் அன்ன வாகனம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாம் காமாட்சி விளக்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 வெரைட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இது அத்தனையுமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கசரமே பட வேண்டாம், வெப்சைட் vilakkukadai.com போயிட்டு அதில் விளக்கு அப்படின்ற கேட்டகரியில் காமாட்சி விளக்கு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 8 வகையானதுக்கும் அதோட உயரம் அதோட வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்கவே தேவையில்லை, அதுலேயே நீங்கள் வந்து ஆர்டரும் போடலாம். அதுலேயே உங்களுக்கு கூகுள் பே பண்ண முடியும், கிரெடிட் கார்டு எதில் வேணாலும் நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை போட்டுக்கலாம். வெளிநாட்டில் வாழக்கூடிய கஸ்டமர் நம்மளுடைய வெப்சைட்டில் டைரெக்டாக ஆர்டர் போட முடியாது. உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த விளக்கோட ஃபோட்டோவை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதோடய டீட்டெயில் உங்களுக்கு ஷிப்பிங் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி விளக்குகள் நிறையவே தேடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.